ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ எம் கார்த்திகா ஃப்ரம் ஸ்டடிபடி. இன்றைக்கி நம்ம ஜூன் 22, 2022க்கான இம்பார்ட்டண்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டோட்டலாக வந்து 7 டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டடிபடி தமிழில் வந்து வேரியஸ் கோர்சஸ் வந்து இருக்குது. பிலிம்ஸ் மெயின்ஸ் ஃப்ரம் என்சிஆர்டி பேசஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ பிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கான டெமோ வீடியோஸ் வந்து முடிஞ்சிருச்சு. எத்திக்ஸ்க்கான டெமோ வீடியோஸ் வந்து இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட் டெமோ வீடியோவுக்கு. ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. தென் வந்து ரெக்கார்டட் வீடியோஸும் இருக்குது. ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, ஈவன் வந்து சிங்கிள் என்சிஆர்டி புக் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து சிசாட், மென்டரிங், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங், தென் ஆப்ஷனல், ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல், சோஷியாலஜி ஆப்ஷனல், இங்கிலீஷ் ஆப்ஷனல் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம நியூஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ 1960s அந்த சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து நிறைய பேர் வந்து கட்சி வந்து தாவிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு கட்சியில் இருக்காங்க அப்படின்னா உடனே வேறு கட்சிக்கு ஈவன் ஒரு வாரத்துலேயே 3 தடவைலாம் வந்து கட்சி தாவிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கட்சி தாவிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்டில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமே இருந்துச்சு. இப்படி அடிக்கடி வந்து கட்சி மாற்றிக்கிட்டே இருந்தால் எப்படி? அதனால் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1985 தான் வந்து இதை கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிறதான் பேசிக்காக நம்ம பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா இது நமக்கு ஃபிலிம்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நீங்கள் டிஎன்பிசியாக இருக்கீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது ரிலேட்டடாக வந்து ப்ரீவியஸ் இயரில் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், நம்ம பார்க்கலாம். ஸோ ஜிஎஸ் பேப்பர் 2 வந்து பாலிட்டி அண்ட் ஃபிலிம்ஸில் வந்து உங்களுக்கு முக்கியம். இப்போ இந்த மாதிரி வந்து கட்சி தாவுறாங்க பார்த்திங்களா, ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒரு எம்பியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அவங்க இப்போ ஒரு கட்சியில் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏடிஎம்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து இப்போ டிஎம்கேக்கு மாறுறாங்க அப்படின்னா லைக் அந்த மாதிரி ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து மாறுறது, லைக் அதுதான் வந்து கட்சி தாவல். அப்படி மாறினாங்க அப்படின்னா அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 10th ஷெடியூல், நம்ம வந்து நம்ம படிச்சிருக்கோம்ல 1st ஷெடியூல், 2nd ஷெடியூல், அதில் வந்து 10th ஷெடியூலில் வந்து இது ஆட் பண்ணியிருக்காங்க 1985. ஸோ எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும். இப்படியே வந்து பார்ட்டிஸ் வந்து இந்த கட்சி நல்லா இருந்துச்சுன்னா அங்கே போகிறது, இல்லை பணத்துக்காக இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருந்தால் அந்த கவர்மெண்ட் மேலே எப்படி ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும்? மக்கள்லாம் வந்து எதை நம்பி ஓட்டு போடுறாங்க? இப்போ ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எம்எல்ஏ எம்பியோட அந்த கட்சிக்கான ஒரு கொள்கை இருக்கும் அப்படி தானே. அந்த கொள்கைக்காகவே மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவர் நிற்கிறாங்களோ நிற்கலையோ இவங்க இந்த கட்சிக்காரவங்கப்பா, ஓகே இவங்களுக்காக நம்ம அந்த கட்சிக்காகவே ஓட்டு போடணும்னு தானே ஓட்டு போடுறாங்க. ஸோ அப்போ இப்படி கட்சி மாற்றிக்கிட்டே இருந்தால் அப்போ மக்கள் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டெபிலிட்டி ஆக்சுவலாக இல்லாமல் போயிடும்ல, அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த 10th ஷெடியூல் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து வேறு ஒரு கட்சிக்கு தவறாருன்னா அவர் மேலே வந்து இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா பாயும் அப்படிங்கிற மாதிரி அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா அப்போ கொண்டு வரும்போது வந்து ஒருத்தவங்க மாறுனா ஓகே, ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கு மாறினா ஒருத்தவங்க மாறினா இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம். பட் நிறைய பேர் சேர்ந்து மாறி வேறு ஒரு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து 30 பேர் இருக்காங்கன்னா அதில் 10 பேர் போனால் வந்து ஓ அது வந்து தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களோட எம்எல்ஏ போஸ்ட்டோ இல்லை எம்பி போஸ்ட்டோ பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2003 இந்த மாதிரி நிறையா பேர் சேர்ந்து லைக் ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா அதில் 20 பேர் இந்த மாதிரி தனியாக வெளியில் போய் ஸ்ப்ளிட் ஆனாலும் அப்போயும் அவங்களோட போஸ்டிங் வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எம்எல்ஏ எம்பி. ஏன்னா தனியாக போய் வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்த கட்சியிலே இருந்துட்டு இதில் எம்பி எம்எல்ஏஸ் ஆகிட்டு வெளியில் போய் தனியாக ஸ்ப்ளிட் ஆகி தனியாக ஒரு கட்சி மாதிரி ஸ்டார்ட் பண்ணது எப்படி? ஸோ அதனால் 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப முக்கியம்.
இனிமேல் அதுலேயுமே வந்து ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க செஞ்சது வந்து இவங்க கட்சி தான் தாவியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து லோக்சபாவாக இருந்தால் ஸ்பீக்கர் தான் முடிவு எடுக்கணும். இதே வந்து ராஜ்யசபாவாக இருந்தாங்கன்னா சேர்மன் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா இவங்க தானே வந்து அந்த அவையோட ப்ரெசிடிங் ஆஃபீஸர், ஸோ அவங்க தான் முடிவெடுப்பாங்க. இவங்க முடிவெடுத்தது ஒருவேளை அவங்களுக்கு மாற்றுக்கருத்து ஏற்படுது, என்ன மாதிரி வந்து நீங்கள் என்னை வந்து இப்படி வந்து நீங்கள் கட்சி தாவல் தடை சட்டப்படி நீங்கள் என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணது, எனக்கு நீங்கள் சொன்ன தீர்ப்பு வந்து எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா, இது வந்து கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு இருக்குது. இவங்க சொன்னது தான் ஃபைனல், இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாதுன்னா கிடையாது. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ கோர்ட்டுக்கு போகலாம். இவங்க கொடுத்தது உங்களுக்கு வந்து ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இல்லைன்னு சொல்லுவாங்க இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த ஸ்பீக்கராக இருக்கட்டும் அந்த சேர்மனாக இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு டைம் ஃப்ரேம் அப்படின்னு கிடையாது. இப்போ இவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும், ஒரு எம்பி எம்எல்ஏவும் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும், இத்தனை மாதத்துக்குள்ளே நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு டைமே இல்லை. ஸோ இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகவே போச்சு. ஏன்னா நமக்கே தெரியும், ஒரு ஸ்பீக்கர் அப்படிங்கிறவர் எங்கேருந்து வராரு, அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியிலேருந்து தான் வருவார். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து யோசிப்பார், டைம் எடுத்துக்குவார். பட் ஆனால் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் வந்து இல்லவே இல்லை. ஸோ இது ஒரு ப்ராப்ளமாகவே ஆக்சுவலாக இருக்குது. இப்போ என்ன மாதிரி தப்பு செஞ்சா ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்தால் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பார்ட்டியோட இதில் வந்து அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. இப்போ ஏடிஎம்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ அவர் வந்து வாலண்டியராக தன்னோட மெம்பர்ஷிப்பை விட்டுட்டு வேறு எதுக்கு போகிறாருன்னா அப்போ அவருக்கு வந்து போயிடும். இப்போ டிஎம்கே அந்த மாதிரி போனாருன்னா லைக் அந்த மாதிரி. இன்னொரு விஷயம், வேறு எதனாலலாம் அவருக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த கட்சியில் வந்து அவருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க சொல்கிறபடி தான் ஓட்டு போடணும். அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்களோ அந்த கட்சிக்கு அகேன்ஸ்டால் செய்யக்கூடாது ஓட்டு போடுறது. ஸோ அப்படி பண்ணாலும் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல்லையுமே பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இல்லாமல் அவங்க அந்த கட்சியில் சொல்கிற அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்கிறபடி தான் நடந்துக்கணும்னா எப்படி? இந்த மாதிரி மற்ற யூஎஸ்லாம் அப்படிலாம் இல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இன்றைக்கி எடிட்டோரியல் இந்த ஆர்டிக்கலில் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த படி டைரக்ஷன் கேட்டு தான் நம்ம செய்யணும். அதுக்கு மாற்றாக நம்ம ஏதாவது ஒரு கருத்து தெரிவித்து ஓட்டு போட்டோம் அப்படின்னா அது தவறுன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து சுயேட்சையாக நிற்கிறார், இப்போ வந்து எந்த கட்சியிலையும் நிற்கலை, ஒருத்தர் வந்து இப்படி சுயேட்சையாக நின்று அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவர் வந்து வேறு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. அப்படி ஜாயின் பண்ணார்னா அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் ஒரு 12 பேர்த்த வந்து பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணுவார், நமக்கு நல்லா தெரியும். ஸ்பெஷலாக வந்து ஒவ்வொரு துறையிலையும் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோம், அவங்க வந்து நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே அவங்க நாமினேட் பண்ணி ஒரு 6 மந்த்துக்குள்ளே அவங்க ஏதாவது ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணால் தப்பு கிடையாது. ஆனால் 6 மந்த்துக்கு அப்புறம், ஆஃப்டர் 6 மந்த், இந்த வார்த்தை தான் வந்து ஃபிலிம்ஸில் கேட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஆஃப்டர், நோட் தட் பாயிண்ட், பிஃபோர் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க போய் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஒருவேளை 6 மாதத்துக்குள்ளே ஜாயின் பண்ணால் தப்பு கிடையாது, ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க போய் ஜாயின் பண்ணாங்க ஒரு நாமினேட் பண்ண மெம்பர்ஸ் அப்படின்னா அது தப்பு. அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்சித்தாவல் தடை சட்டம்னு கொண்டு வரும்போது எம்எல்ஏ எம்பிஸ்லாம் எப்படி இருக்காங்க, கண்ணை மூடிட்டு வந்து அவங்க பார்ட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடமே இல்லை ஓட்டு போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இப்படி இருந்தால் எப்படி கரெக்டாக இருக்கும்? ஸோ இந்த மாதிரி இதுவுமே இந்த ஆத்தர் வந்து இன்றைக்கி இந்த ஆர்டிக்கலில் வந்து பேசியிருப்பார். இந்த மாதிரி எப்படி வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீடமே கொடுக்கல, அவங்க வந்து நீங்கள் சொல்கிறபடி தான் பிளைண்டாக கேட்குற மாதிரி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, பொறுப்பு இல்லை, அக்கௌண்டபிலிட்டி இல்லை, இதெல்லாம் வந்து மற்ற கண்ட்ரிலெலாம் இருக்க. இப்போ டொனால்டு ட்ரம்ப்லாம் வந்து இம்பீச் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது அப்போலாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து இல்லை, அவங்க இதிலேயே கூட ஓட்டு போட்டாங்க, அவங்களுக்கு உரிமை இருந்துச்சு, பட் இங்கே இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த ஆத்தர் பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எவ்வளோ டைமுக்குள்ளே வந்து அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பீக்கருக்கு வந்து அந்த டிலே பண்ணுற டிசைட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை வந்து டிலே ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்பிளிட் அப்படிங்கிறது வந்து இங்கே ரெகக்னைஸ் பண்ணல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் அப்படிங்கிறது ஓகே பண்ணாங்க. பட் ஆனால் வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு, லைக் 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கு அப்புறம் ஸ்பிளிட் பண்ணாலும் அவங்களுக்கான அந்த பதவி அப்படிங்கிறது போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து கட்சி தாவிட்டுருக்காங்க. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு வாரத்துக்கே மூணு கட்சி தாவறினாருன்னா எப்படி இது கரெக்டாக இருக்காது இல்லை? எதுக்காக தாவிப்பாங்க? மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா மினிஸ்டர் போஸ்ட் வாங்கி தரேன், எங்கள் கட்சிக்கு வா உனக்கு நான் மினிஸ்டர் போஸ்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் செய்கிறனால தானே ஆக்சுவலாக இந்த சட்டமே கொண்டு வந்தாங்க, இந்த விஷயம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வந்து கட்சி தாவிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷனிங்கே அஃபெக்ட் ஆகும். இதோட ஃபேமஸாக ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஆயாராம் காயாராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்லோகன் பார்த்திங்கன்னா அப்போ இருந்த ஒருத்தர் வந்து 1960s வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு கட்சி அதை நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒரு வாரத்துக்கு மூணு கட்சி மாறினாரா, லைக் அந்த மாதிரி அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தால் கவர்மெண்ட்டோட அந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது போயிடும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை வந்து ஆக்சுவலாக ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இதை பண்ணால் எப்படி இந்த மாதிரி கட்சி தாவிட்டே இருக்கிறது வந்து ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங் மாதிரி இருக்குது. ஸோ இது நல்லா இருக்கா அங்கே போகலாம், இது நல்லா இருக்கா இந்த குதிரை வந்து ரேஸ் வைப்பாங்களே லைக் அந்த மாதிரிங்கிற மாதிரி போகுது இல்லை. அதனால் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து இதில் இருந்துச்சு, அதனால தான் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன சஜஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லைக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு எலெக்ஷன் கமிஷனரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி கட்சி தாவறாங்கல்ல அந்த மாதிரி கேசஸ் பார்க்குறதுக்கு ஒரு அத்தாரிட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பிரசிடண்ட் கவர்னர்கிட்ட வந்து அந்த பெட்டிஷன் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சஜஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கிட்ட பார்லிமெண்ட் நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ரிபுனல் செட் பண்ணுங்கள், அதுக்கு வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை வந்து வைங்க, ஒரு ஹையர் ஜுடிஷியரியில் இருக்கிறவங்கள அப்படிங்கிற கேசஸ் பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் வந்து சஜஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெயின்ஸுக்கு வந்து ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா இது அப்படியே எழுதலாம், இஷ்யூஸ் சஜஷன் வே ஃபார்வர்டு என்ன ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரிலேட் பண்ணி எழுதலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்வெஸ்சனு, ஸோ நாமினேட்டர் மெம்பர்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு க்வெஸ்சனு. ஸோ இந்த க்வெஸ்சனை நல்லா படித்து பாருங்கள். ஸோ இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம், த ஜுடிஷியல் வேலிடிட்டி ஆஃப் தி தலாக் இ ஹசான் மோட் ஆஃப் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பப்ளிக் இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்ககிட்ட ஒரு பொண்ணு போயிருக்காங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில். அங்கே வந்து அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட கணவர் வந்து தலாக் இ ஹசான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல். அது ஆக்சுவலாக வந்து இஸ்லாமிக்கில் வந்து டைவோர்ஸ்ன்னு அர்த்தம். இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் ஆயிருக்கு. இதில் வந்து அங்கே வாதாடின அந்த வக்கீல் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆர்டிகல் 14, 15, 21, 25 இதெல்லாம் வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது, இது அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து ஒருதலைபட்சமாக லைக் யூனிலேட்ரலாக என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து தலாக் அப்படிங்கிற மாதிரி லைக் இது வந்து வேறு ஒரு கான்செப்ட், இது வந்து ட்ரிபிள் தலாக்குன்னு சொல்ல முடியாது, பட் இது ஒரு தலாக் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். இது என்னென்னா வந்து இது தலாக் இ ஹசான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இது வந்து கேப் விட்டு கேப் விட்டு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மந்த்து சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு மந்த்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜூன் இன்றைக்கின்னு வச்சுக்கோங்க, June 22 சொல்கிறாங்கன்னா அடுத்து July 22 சொல்லுவாங்க ஒரு மாதம் கழிச்சு, அடுத்தது வந்து August 22. இந்த மாதிரி வந்து ஒரு ஒவ்வொரு மாதமும் கேப் விட்டு சொல்கிறது தலாக்கு. இதே ட்ரிபிள் தலாக்னா ஒரே நேரத்தில் 3 சொல்லிட்டு போயிடுது. ஸோ அது வேறு இது வேறு, பட் இதுலேயும் ஒரு தலாக்கில் இது ஒரு டைப்ஸ் தான். என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, பட் இது வந்து அவங்களோட சரியத்தினாலேயே வந்து ஆக்சுவலாக இது வேலிட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணும் சரி அவங்களோட குழந்தையும் சரி இப்போ வந்து யாரும் இல்லாமல் இருக்காங்கல்ல. இதில் ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா, அவங்க கணவர் அப்படிங்கிறவர் வந்து ஏப்ரல் மாதம் ஒரு தடவை வந்து தலாக் சொல்லியிருப்பார் போல், April 19, அப்புறம் வந்து May 19 அப்போ இன்னொரு தலாக் சொல்லியிருப்பார் போல். பட் இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக சொல்கிற நம்ம கேள்விப்படக்கூடிய அந்த ட்ரிபிள் தலாக்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக அப்போயே திடீர்னு வந்து 3 வந்து தலாக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, டைவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மேரேஜ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து எண்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நிறைய கண்ட்ரியில் வந்து இதை பேன் பண்ணியிருக்காங்க, ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிற விஷயமே முஸ்லீம் கண்ட்ரிலே பேன் பண்ணியிருக்காங்க, எஜிப்ட், சிரியா, ஜோர்டன், குவைத், ஈராக், மலேசியா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸில் பேன் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து அப்படி கிடையாது, இது வந்து ட்ரிபிள் தலாக் மாதிரி கிடையாது. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மந்த் வந்து ஒரு தடவை வந்து அந்த டேட்டில் தலாக்குன்னு சொன்னாங்கன்னா, அடுத்த ஒரு மாதம் கழித்து செகண்ட் மந்த்து டேட்டில் வந்து தலாக்குன்னு சொல்லுவாங்க.
இப்போ ஒருவேளை செகண்ட் மந்தில் சொல்லும் போது வந்து அவங்களுக்கு இல்லை நான் வந்து சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன தலாக்லாம் வந்து செல்லாது. பட் இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இருக்கும் போது அண்டர் கோயிங் ஹர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னா அப்போ சொன்னால் செல்லாது. ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அந்த பொண்ணு மாதமாக இருந்தாலும் ஈவன் ப்ரெக்னென்சியாக இருக்காங்க அப்படின்னா அப்பயும் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி செல்லாது, அந்த ப்ரெக்னென்சி முடிகிற வரைக்கும் செல்லாது. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ ஏன் இந்த பொண்ணு வந்து இது செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து அது வந்து நம்ம சட்டப்படி வந்து அன்கான்ஸ்டியூஷனலாக இருந்தாலும் கூட இவங்களோட லா படி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது இன்வாலிடுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அந்த சமயம் மென்சஸ் பீரியடில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அப்போ அவங்க வீட்டுக்காரர் சொன்னது வந்து இது செல்லாது, ஸோ இது வந்து இன்வாலிடு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது மட்டும் இல்லை, தலாக்கில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் தலாக் ஒன்று பார்த்தோம், அப்புறம் வந்து தலாக் இ ஹசான் அப்படிங்கிற ஒன்று பார்த்தோம். இன்னொன்று ஒன்று இருக்குது, தலாக் இ ஹசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம், மூணு இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரிபிள் தலாக்கு, இன்னொன்று வந்து தலாக் இ ஹசானு, அப்புறம் மூணாவதாக ஒன்று பார்த்திங்கன்னா தலாக் இ ஹஸ். இதே மாதிரி மூணு இருக்குது. பட் இந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ட்ரிபிள் தலாக்குன்னா மூணு தடவை சொல்லிட்டு ஒரே நேரத்தில் சொல்லிட்டு போயிடுவாங்க. தலாக் இ ஹசான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒவ்வொரு மாதம் கேப் விட்டு சொல்லுவாங்க. பட் இது பார்த்திங்கன்னா ஒரு தடவை சொல்லிவிட்டு மூணு மாதத்துக்கு வந்து கேப்பு, டோட்டலாக மூணு மாதம் கேப்பு. இந்த மூணு மாதம் கேப்பில் வந்து அவங்க ஓகே அப்படின்னா சேர்ந்து வாழணும்னா ஓகே. பட் ஒருவேளை இல்லை, இந்த மூணு மாதம் கேப்லேயும் வந்து அவங்க எதுவுமே அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா அவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க. தனியாக இந்த பொண்ணு யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த பையன் வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பொண்ணு தனியாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் வந்து பெண்களுக்குமே வந்து இந்த மாதிரி வந்து டைவர்ஸ் சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா குல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குல்லா அப்படிங்கிறது வந்து யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து டைவர்ஸ் அப்படின்னு சொல்கிறது முஸ்லீம் பெண்கள். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் தலாக் இருக்குது, இதில் என்ன மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சும்மா பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 5G. ஸோ 5G டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம 5G பற்றி பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். ஜிஎஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இப்போ 5G ஏலம் விட போகிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 72,000 MHz. ஸோ ஒரு 20 இயர்ஸ்க்கு வந்து ஏலம் விட போகிறாங்க. 20 இயர்ஸ்க்கான வேலிடிட்டி பீரியட் ஏலம் விட போகிறாங்க. 10 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து 5th generation வயர்லெஸ், நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து வயர்லெஸ். ஸோ 1G, 2G, 3G, 4G அப்புறம் வரக்கூடியது தான் இந்த 5G. இது வந்து ஹை பேண்ட் ஸ்பெக்ட்ரம். நான் ஆல்ரெடி வந்து லோ பேண்ட், மிட் பேண்ட், ஹை பேண்ட்னா எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நான் இருந்தால் நம்ம திரும்பி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 20 GB/s வந்து ஃபாஸ்ட். இப்போ வந்து நீங்கள் 4G பார்த்தீங்கன்னா பர் செகண்டுக்கு உங்களால் 1GB டவுன்லோட் பண்ண முடியும்னா, இது நீங்கள் பர் செகண்டுக்கு 20GB நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 1G பார்த்திங்கன்னா 1980s வந்துச்சு. ஸோ அப்போலாம் வந்து அதோட பர் செகண்டுக்கு உங்களால் 2.4 KB தான் வந்து உங்களால் முடியும். பட் அதே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, அப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்படியே வந்து இப்போ நம்ம 4G நிற்கிறோம், இப்போ அடுத்து 5G போகிறோம், ஈவன் 6G கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஷியேட். இப்போ ஒவ்வொரு பேண்டு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த பேண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லோ பேண்டு. இப்போ நீங்கள் இதுதான் வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீட்டில் வந்து கனெக்ஷன் வந்து இந்த வீடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எதுக்கு தெருக்கு வச்சுக்கோங்க, இந்த வீட்டுக்கு கிடைக்கும், இங்கே கிடைக்கும், இங்கே ஏதாவது ஒரு வீடு இருக்குன்னா இங்கே, அந்த மாதிரி கவரேஜ் அப்படிங்கிறது எல்லா பக்கமே கிடைக்கும். ஆனால் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும், அதுதான் வந்து லோ பேண்ட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதே மிட் பேண்ட் ஸ்பெக்ட்ரம்னா லோ பேண்டை விட ஸ்பீடு அதிகமாக இருக்கும், பட் ஆனால் கவரேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், கவரேஜ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். இதே ஹை பேண்ட் அப்படிங்கிறப்ப எல்லாத்த விடமே ஸ்பீடு அதிகமாக இருக்கும், அதுலேயும் கவரேஜ் ப்ராப்ளம் தான், எல்லாத்துலேயுமே இந்த கவரேஜ் இஷ்யூ அப்படிங்கிறது இருக்குது. பட் லோ பேண்டில் கவரேஜ் கிடைக்கும், பட் ஸ்பீடு கம்மி. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியேட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆத்தர் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, இப்போ வந்து ஏலத்துக்காக சொல்கிறாங்கல்ல, ஸோ அதுக்கான அந்த ரேட்டு, அந்த ரிசர்வ் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ அதிகமாக 5G நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மக்கள்கிட்ட போகும்போது ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தனியாக
லைக் வந்து ஒரு கேப்டிவ் ப்ரைவேட் நெட்ஒர்க் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு கூட நாங்கள் டைரெக்டாக கூட நாங்கள் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ப்ரைவேட் கேப்டிவ் நெட்ஒர்க் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ டெக் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க கூட இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து டைரெக்டாக வாங்கிக்கலாமா, லைக் வந்து இந்த டாடா கன்சர்ன் டிசிஎஸ்ன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி கூட அவங்க கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அவங்களுக்கெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் டு மிஷின் கம்யூனிகேஷன், இன்டர்நெட் ஆஃப் டெக்னாலஜி திங்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து இந்த நமக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ஆக்சுவலாக போகாது, அப்போ அவங்களுக்கு அவ்வளோவா கிடைக்காது. இவங்களுக்கே போகும்போது அப்போ இது எப்படி ஆகும் அப்படின்னா, அப்போ பப்ளிக் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய பப்ளிக் அந்த ஆக்சசபிள் அப்படிங்கிற அந்த நெட்ஒர்க்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அது மூலியமாகவும் ப்ராப்ளம் வரும், அது மூலியமாக ப்ரைஸ் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரைவேட் கேப்டிவ் நெட்ஒர்க் ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஆத்தர் வந்து கேட்குறாரு. ஸோ அவங்க அவங்களோட பர்பஸ்க்காக வச்சுக்குவாங்க. எப்படி இது வந்து வெளியில் மக்களுக்கு இப்போ ஜியோ ஏர்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து அதை வந்து வெளியில் விடுவாங்க, எல்லாத்துக்கும் கிடைக்கும். பட் நீங்கள் இவங்கள வந்து ஏலத்துக்கு வந்து நீங்கள் அவங்களும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்பார் இந்த ஆத்தர். ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் ஹையர் ஜுடிஷியரி வந்து ரிஃபார்ம், ஜுடிஷியரி ரிலேட்டடாக பேசுகிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஹைகோர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 62 வயசு, இதே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா 65 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ். பட் இதை வந்து 67 ஆக்குங்க அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஜுடிஷியரியில் வந்து சிஜிஐ இருக்கிறவங்க வந்து லாஸ்ட்டில் வந்து ரிட்டையர் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு 3 மாதம் 2 மாதம் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறாங்க. ஸோ அவங்களால வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக வந்து இது பண்ண முடியாது, கேசஸ் வந்து எடுத்து கரெக்டாக வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக செய்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 வருஷம் இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஆக்சுவலாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வந்து ஹைகோர்ட்டுக்கு ஒரு ஏஜ் கொடுத்து வச்சுருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ஏஜ் இருக்குது. ஏன்னா ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா 62 வயசுக்குள்ள ரிட்டையர்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்டில் 65. ஏன் இந்த மாதிரி அப்படிங்கிறதையும் வந்து இவர் கேட்குறாரு. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது எதில் அப்படின்னா நிறைய ஆர்பிட்ரேஷன் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அப்போ தான் ஹை ஃபீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு இந்த ஆத்தர் சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேடர் மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள் பப்ளிக் சர்வீஸ்க்கு. இந்த மாதிரி ரிட்டையர் ஜட்ஜஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஒரு இதில் போட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் கான்ஸ்டியூஷனல் ஸ்டாட்டுடரி போஸ்ட் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஜட்ஜஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து வரமாட்டேன் இந்த மாதிரி ஆர்பிட்ரேஷனில் தான் இருப்பேன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த சீனியர் ரேங்க், ஏன்னா பப்ளிக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க அந்த சீனியர் ரேங்க்லேருந்து எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதில் முக்கியமான பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இது, இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 124 இருக்குது. ஸோ அந்த 124 படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ப்ரெசிடென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும் ஈவன் சிஜேயாக இருக்கட்டும் அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஆர்டிக்கல் 124. பட் இதில் என்ன சொல்கிறாரு இந்த ஆத்தர், ஓகே அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொன்னார் ஓகே, பட் ஆனால் அந்த இதில் வந்து சீனியர் மோஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா ஆர்டிக்கல் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆக்சுவலாக அப்படி சொல்லவே இல்லை. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜட்ஜஸ் கேஸஸ், செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு ஒன்று நடந்துக்கும், ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ், செகண்ட் ஜட்ஜஸ்டர், தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1993 தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது மாதிரி சீனியர் மோஸ்ட் ஜட்ஜாக யார் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து சிஜேயாக கொண்டு வரணும் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ இது வந்து ஆக்சுவலாக அப்போ இல்லவே இல்லை, இப்போ நீங்கள் ஜட்ஜஸ் கேஸஸில் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சிஜே வந்து ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னா அடுத்து அவரோட சக்ஸஸராக வந்து நல்ல பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிஜே வந்து ஹைகோர்ட்டில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இவரோட கருத்தை வந்து இவர் தெரிவிக்கிறாரு. ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜஸ்க்கு வந்து ஏஜ் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ, சுப்ரீம் கோர்ட்னா ஜட்ஜஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் எவ்வளோ, அடுத்தது ஆர்டிக்கல் 124 என்ன பேச வராங்க, இதில் வந்து ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கோ இல்லை வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது இருக்கா? ஸோ மினிமம் ஏஜ் அப்படிங்கிற ஒரு லிமிட் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்காங்களா? மினிமம் இவ்வளோ தான் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜி இருக்கணும், இவ்வளோ தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜிருந்தால் தான் அவங்கள வந்து நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மினிமம் ஏஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செஷனில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் 124 வந்து சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கா, அது எதில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதான் வந்து இந்த ஆர்டிக்கல்.
இது உங்களுக்கு வந்து இது இந்த கான்செப்டை நீங்கள் பார்க்குறத விட இதை ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஜிஎஸ் பேப்பர் டூவில் வந்து பாலிட்டியில் உங்களுக்கு ஜுடிஷியரி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பேஸில் வந்து நம்ம பார்க்கணும். இதில் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க, பட் சில கருத்துகள் ஓகேவாக நமக்கு இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் ஆனால் இதெல்லாம் வந்து மாறிட்டே இருக்கக்கூடியது. நம்ம பேசிக்காக அதோடய ஸ்டாட்டிக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏ நியூ குளோபல் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எத்திக்ஸ். ஸோ நமக்கு தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் வந்து அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே எவ்ரி திங். நம்ம இப்போ ஏதாவது ஒரு அமேசான்லேயே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஷர்ட்டே ஏதாவது ஒரு ட்ரெஸ் பார்க்குறோம் அப்படின்னா உடனே அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இமேஜஸாக வந்துகிட்டே இருக்கும். லைக் எல்லாமே வந்து ஒரு மனுஷன் மாதிரி மூளை மாதிரி செயல்படுற மாதிரி இருக்கும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. ஸோ அப்போ எல்லா விதத்துலேயுமே வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. ஈவன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்காது. ஸோ இப்போ ரொம்ப டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் டேட்டா. ஸோ ஆனால் இதுலேயுமே சில பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவுமே வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, ஒருதலை பட்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு பார்த்திங்கன்னா இந்தியாவாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் இவங்களும் வந்து மக்கள் தொகையில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. பட் இதுலேயுமே வந்து அந்த இமேஜ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது ஜஸ்ட் 3% தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஃபேஷியல் ரெகக்னேஷன் டெக்னாலஜின்னு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ சில இதுலாம் வந்து உங்கள் ஃபோனே இருக்குது அப்படின்னா அந்த ஃபோனில் உங்கள் ஃபேஸை நீங்கள் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா திரும்பி பாஸ்வேர்டாக அந்த ஃபேஸை நீங்கள் காமிச்சிங்கன்னா தான் அந்த ஃபோன் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடியது எல்லாமே அந்த ஃபோன் வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்கு, கரெக்டாக உங்கள் ஃபேஸ் வந்தால் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபேஷியல் ரெகக்னேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது இருக்குது. ஃபோன்ஸாக இருக்கட்டும், பேங்க் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே நுழையிறீங்கன்னா கூட உங்கள் ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் தான் சொல்லிவிட்டு ஓகே பண்ணிக்கும். லைக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபேஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்குது, இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது. பட் இதுலேயும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயுமே சில எரர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு லைட் ஸ்கின், லைட் நல்லா ஒயிட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான இந்த எரர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மென்னில் 1% தான் வருதா. இதே வந்து நல்லா டார்க் ஸ்கின்டு மென்னாக இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு எரர் வந்து அவங்க தப்பாக காமிக்குது. இவங்க கிடையாது, வேறு யாராவது இருப்பாங்க, பட் அவங்க டார்க் ஸ்கின்னாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எரர் 19% காமிக்குதா. இதே உமன் டார்க் ஸ்கின்னாக இருந்தால் உங்களுக்கு 35% எரர் காமிக்குதா. அப்போ இதுலேயே பாருங்களேன் இவ்வளோ பயாஸ்டாக இருக்குது, ஒருதலை பட்சமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி செய்கிறது வந்து தப்பாக தெரியாமல் இது எரர் இது காமிக்கிறதுனால வேறு யாரையாவது அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது. ஈவன் பார்த்திங்கன்னா ஒரு 10 சாஃப்ட்வேர் டெவலப்பர் பண்ணுறாங்கன்னா அதில் ஒருத்தவங்க கண்டிப்பாக உமனாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இப்படி ஈவன் நம்ம இந்தியாவில் ஏன் இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா வந்து வேர்ல்டுலேயே வந்து ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மார்க்கெட்னே சொல்லலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். கிட்டத்தட்ட 7.8 பில்லியன் பக்கம் நம்ம வந்து இதுக்காக வேல்யூ இருக்குது 2021. ஈவன் நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க 2018. ஸோ இதில் வந்து நமக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சால்வ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறோம், ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணுறோம், எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு அந்த பொட்டென்ஷியல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இதுக்காகவே போன வருஷம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 193 கண்ட்ரீஸ் வந்து சேர்ந்து வந்து இதுக்காகவே வந்து ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் அக்ரிமெண்ட்டு யுனெஸ்கோவில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு குளோபல் லெவலில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு எத்திக்ஸ் வேணும் அப்படிங்கிறது மாதிரி, எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஃபேராக இருக்கணும், எந்த எரரும் இருக்கக்கூடாது, எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, விமன் மைனாரிட்டி குரூப்ஸ் எல்லாருமே வந்து கரெக்டான விஷயங்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஃபேராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக ஈவன் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளே வந்து ஏதாவது யூஸ் பண்ணுறோம், நம்மளோட டேட்டாஸ் இருக்குன்னா அதை நம்மளாலே வந்து ஆக்சஸ் பண்ணி டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஈவன் சென்சிட்டிவான டேட்டாஸ் இருக்குன்னா அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் இது ரிலேட்டடாக வந்து ஃபின்லாண்டில் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் மெயின்ஸ் எழுதுறீங்க இல்லை எஸ்ஏ எழுதுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் கோட் பண்ணலாம். இந்த மாதிரி பாருங்களேன் ஃபின்லாண்டு வந்து இந்த மாதிரி 2017 வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க எஃபெக்டிவாக, அது எத்திக்கலாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா அது ஃபின்லாண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இது ரிலேட்டடாக வந்து ஆன்சருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசாம் ரீல்ஸ் அண்டர் ஃப்ளட் அப்படின் இருக்கு. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் முக்கியம் ஞாபகம். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்ஏ இந்த மாதிரி.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசாம் ரீல்ஸ் அண்டர் ஃப்ளட். நம்ம வந்து யோசிச்சுட்டே இருப்போம், ஏன் எப்போவுமே வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்தாலும் சரி, இல்லை வந்து இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஏன் இந்த அசாமில் எப்போ பார்த்தாலும் வந்து வெள்ளம் வந்துகிட்டே இருக்காங்க, ஏன் இவ்வளோ மக்கள் சாகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வருஷம் வருஷம் ஒரு கேள்வி வந்து நம்ம மனசில் படும். ஸோ அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஏன் வந்து அசாமில் எப்போ பார்த்தாலும் ஃப்ளட்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஜிஎஸ் பேப்பர் 1 ஜியாகிரஃபியில் உங்களுக்கு முக்கியம். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த மேப்பை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பிரம்மபுத்திரா அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது. ஸோ அது வந்து இங்கே திபெட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து யார்லாங் தாங்ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ரிவர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த ரிவர் இப்படி இங்கேருந்து அப்படியே வந்து இங்கே நம்ச பருவா அப்படின்னு இந்த திபெட்டில் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு யூட்டன் கட் பண்ணி அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து அருணாச்சல் பிரதேஷ் வழியாக வந்து அப்படியே உள்ளே வந்துடும் அசாமுக்கு. ஸோ இப்படி தான் வருது. இந்த ரிவர் வந்து இப்படி வந்துக்கிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இங்கேருந்து வரும்போது நிறைய வந்து செடிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வருது. அப்படியே உள்ளே வந்து அப்படியே நிறைய வந்து சகதி மண் அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா அடிச்சுட்டு உள்ளே வருது. அப்படியே உள்ளே வரும்போது இது கூடயே பார்த்திங்கன்னா நிறைய ரிவர் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஏற்கனவே அது நல்லா வந்து ஒரு ஸ்டீப் லைக் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடம் இப்படி இருக்குதுன்னா மேலே வந்து மேடு மாதிரி இருக்குது. இப்போ மேடு மாதிரி இருக்கும்போது அந்த தண்ணி வந்து மேலேருந்து இப்படி கீழே வலியும் போது வேகமாக தானே வலியும், லைக் அந்த மாதிரி தான் அங்கே நடக்குது. இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ் மாதிரி, இந்த ஹிமாலயாஸ்லேருந்து தான் வந்துட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துலேருந்து உள்ளே இப்படி இறங்கும் போது மேடு மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே இறங்கும் போது என்னாகும், வேகமாக ஃப்ளோ இருக்கும். அதுதான் காரணம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க பாருங்களேன் எப்படி மேடு மாதிரி இருக்குது. உள்ள அசாமுக்குள்ளே இறங்கும் போது எப்படி இப்படி வேகமாக நம்மளால் வந்து சின்ன பிள்ளையில் வந்து விளையாண்டுருப்போம் ஒரு மாதிரி சர்க்கிள் மாதிரி இருக்கும், அது இங்கே நின்றுனோம்னா இப்படி சரணு கீழே வந்துடுறோம்ல, லைக் அந்த மாதிரி தண்ணி சரணு வந்து கீழே இறங்கும் போது இப்போ ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வேகமாக இந்த இடத்துல வரும்போது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிவர் சுபான்ஸ்ரீ கமாங் விக்கு அதுக்கப்புறம் மனாஸ் இந்த மாதிரி நிறைய ரிவர் வர ஒரு 5 ரிவர் பக்கம் என்ன ஆகுது, ஏற்கனவே இது பயங்கர ஸ்பீடில் வந்துட்டுருக்கு. இது கூட இந்த ரிவரும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி கடைசியில் இங்கே எல்லாம் ஃப்ளட் அலர்ட் மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்களே காசிரங்கா நேஷனல் பார்க் இருக்குது, மனாஸ் இது எல்லாத்தையும் காசிரங்காலாம் பார்த்திங்கன்னா பாதி உள்ளே போயிடும். ஸோ அந்த அங்கே இருக்கிற அனிமல்ஸ்லாம் நிறைய இறக்கும், வருஷா வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இறக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து ஏற்படுது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரம்மபுத்திரா வந்து அசாமுக்குள்ளே என்ட்ரி ஆகுதா, அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இல்லாமல் அதுவும் அதிகமான செடிமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு அதுவும் ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்குது, அப்படி உள்ளே என்ட்ரி ஆகும் போது இது ஒரு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இடமே ஒரு ஃப்ளட் போன், ஏன்னா இந்த சமயம் வந்து பயங்கரமாக மழை பெய்யும் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் இங்கே ஹிட் ஆகி இப்படி போயிங்கிருவாமல் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இங்கே மேலே வந்து மழை ஹிமாலயாஸ் இருக்குமோ அதை ஹிட் பண்ணும்போது ஓரோகிராஃபிக் ரெயின் ஃபால் இங்கே ஃபுல்லாகவே நல்ல மழை பெய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் அங்கே நிலநடுக்கம் இறத்து லேண்ட் ஸ்லிட் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து ஏற்படுது. இப்போ நிலநடுக்கம் இப்போ ஒரு இடத்துல இப்படி இருக்குன்னா அந்த இடத்துல நிலம் இப்படி ஆடுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நிலச்சரிவு ஏற்படும், லேண்ட்ஸ்லைடு ஏற்படும். அப்போ அந்த லேண்ட்ஸ்லைடு ஏற்படும் போது என்னாகும், அந்த லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னா இதெல்லாம் மேலே இருக்கிற அந்த மண் எல்லாம் கொட்டும், கொட்டி அது வந்து ரிவரில் கலக்கும் போது என்னாகும், இன்னும் அதிகமாக வந்து அந்த செடிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகும் போது அந்த பெட் அந்த ரிவரோட பெட் இன்னும் ரைஸ் ஆகும். அப்போ என்னாகும், அந்த நிறைய அந்த இடத்துல வெள்ளம் க்ரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிவரோட அந்த பேங்கில் பார்த்திங்கன்னா இப்படியே போய் போய் அந்த ரிவர் போய் போய் அதோடய ட்ரிபியூட்ரிஸ் எல்லாம் போய் எரோஷன் ஏற்படும், அந்த அரிப்பு மாதிரி ஏற்படும். அப்படியே அரித்து அந்த இடமே வந்து சைடில் ஃபுல்லாகவே வந்து அரிச்சிரும். ஸோ அந்த மாதிரி பேங்க்கில் வந்து எரோஷன் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் டேமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய தண்ணியை வந்து ரிலீஸ் பண்ணி விடுறது. ஏற்கனவே இங்கே நிறைய தண்ணி போயிட்டுருக்கு, அன்ரெகுலேட்டடாக பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரிலீஸ் பண்ணி விடுறதுனாலே இங்கே வெள்ளம் வந்து ஏற்படுது, அங்கே இருக்கக்கூடிய ஹோம்ஸ் எல்லாமே வந்து அழியுது. அது மட்டும் இல்லாமல் அதோடய டோபோகிராஃபி, அதுக்கப்புறம் நிறைய நகரப்புறம் ஆக்கிட்டுருக்கோம். நம்ம வந்து ஒரு பிளானே இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம், நிறையா வெட்லாண்டு பேரில் எங்கே வெட்லாண்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. வெட்லாண்டு இருந்தால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பட் ஆனால் வெட்லாண்டு என்ன பண்ணுறோம், நம்ம அழிக்கிறோம், என்க்ரோச்மெண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். மரங்கள்லாம் எங்கே நம்ம எந்த மரத்தையுமே வெட்டி வைக்கிறது இல்லை, எல்லா மரத்தையும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், டீஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணி அழிச்சிட்ருக்கோம். ஸோ அது இருந்தால் கூட நமக்கு ஏதாவது தடுத்து நிறுத்தும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம செய்கிறதுனாலையும் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரிவர் பார்த்திங்கன்னா இப்படி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா திடீர் இப்படி போகிறது, அதோடய பாதையவே மாற்றி, ஏன்னா ரிவர் அப்படிங்கிறது என்ன நேராகவேவா போகும், போகாது, அதோட பாதையை வந்து அந்த சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனாலேயும் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரீசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இட்ஸ் அ டைம்,
இந்தியா பிளான் டு ஹப் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளைட். ஸோ இது அவ்வளோவா முக்கியம் கிடையாது, பட் என்ன வந்து ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு தேர்ட் லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் ஏவியேஷன் மார்க்கெட்டு, நம்ம இதுலேயே வந்து யூஎஸ் ஃபர்ஸ்ட்டான, ரெண்டாவது சைனா, நம்ம மூணாவது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஹப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போக, இல்லைன்னா இந்த இடத்துல இருந்தீங்க, இது மாதிரி ஒவ்வொரு இடமா வந்து போகிறதுக்கு ஒரு ஹப்பு மாதிரி இங்கே இருந்துச்சுன்னா இந்த இடத்துலருந்து எல்லாம் இங்கே வர்றது ஒரு ஹப்பு மாதிரி இருக்கும்போது இந்த இடமும் நல்லா வந்து, இப்போ இந்த இடம் டெல்லின்னு வச்சுக்கோங்க, இப்போ டெல்லிங்கிறது ஒரு ஹப் மாதிரி இருக்குன்னா நிறைய வந்து ஏர்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே கனெக்ஷன் கிடைக்கும் போது ஈஸியாக இருக்கும்ல, எதுனாலும் இந்த இடத்துல வந்துக்கலாம், இந்த இடத்துலேருந்து எல்லா ஏர்போர்ட்ஸுமே கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அது மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கான க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் வந்து சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா லோக்கல் கன்சியூமரோடைய டிமாண்ட் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குட் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் வேணும். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கணும். இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து இங்கே நமக்கு வந்து இந்தியன் டயஸ்போரா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து இஸ் த லார்ஜஸ்ட் டயஸ்போரா அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 18 மில்லியன் பீப்புள் வந்து ஒரு 6 கண்ட்ரீஸில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யூஎன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 7th லார்ஜஸ்ட் லேண்ட்மாஸாகவும் இருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, லைக் வந்து அந்த இடத்த வந்து கொஞ்சம் விரிவுபடுத்துறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதை வந்து செஞ்சால் தான் ஆக்சுவலாக அது முடியும். அதுதான் வந்து ஹப் ஏர்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜஸ்ட் என்ன ஹப் ஏர்போர்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி மட்டும் தெரிஞ்சால் போதும். மற்றபடி இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம போக வேண்டாம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது நியூஸ் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் வந்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.